Hi friend, I am here on Jiya Cooking Channel. If you like my channel, please subscribe and click the bell button. If you like my video, please give me a notification. If you like my video, please share your friends and family. Please support me. Let's go to the video. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு 1 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்திருக்கேன் இது முங்குற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊத்தியாச்சு இது வந்து ஒரு 5 விசில் விட்டுட்டு நம்ம வந்து கிரேவி பண்ணிக்கலாம் ஸ்டீம் இறங்கி வச்சு நம்ம குக்கரை வந்து இப்ப தொடர்ந்துக்கலாம் கறி நல்லா வந்து வெந்துருச்சு நாம வந்து இத வந்து கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் நான் கிரேவி செய்ய போறோம் நான் ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கறேன் இதல கொஞ்சண்டு சோம்பு சேர்த்துக்கறேன் நான் ஒரு பட்டை வந்து மூணா உடைச்சு போட்டுர்க்கேன் ரெண்டு கிராம்பு போட்டுர்க்கேன் இதோட வந்து கொஞ்சமா ஒரு கருவேப்பிலை போடலாம் மூணு வெங்காயம் வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஒரு தக்காளி பழம் சேர்த்திருக்கேன் பெருசா அந்த ஒன்னு சேர்த்துக்கோங்க ஒன்னு சேர்த்து இத போட்டுக்கலாம் இதோட நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம் இந்த கறியில இருந்து தண்ணியை மட்டும் நம்ம தனியா எடுத்துக்கலாம் இது நல்லா வந்து வதங்கிருச்சு இப்போ இதோட வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சு வச்சிருக்கேன் அது வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் 2 ஸ்பூன் இதை சேர்த்துக்கலாம் நல்லா வந்து கிளவி விட்டுக்கலாம் நல்லா பச்சை வாடை வந்து போயிடுச்சு இப்போ நம்ம வடிகட்டி வச்சு அந்த கறியை வந்து இதோடு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கிளவி கிளவி விட்டுக்கலாம் இதோட இந்த தண்ணியை வந்து நம்ம சேர்த்து ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நல்லா தண்ணி பதமா இருந்தா அதை கொதிச்சு வந்து கெட்டி ஆகணும் ஒரு 10 நிமிஷம் வந்து விடுவோம் இது நல்லா கொதிச்சு கெட்டி ஆனாலும் உங்களுக்கு காட்டுறேன் நான் வந்து இந்த சிக்கன் அண்ட் சுக்காக்கு வந்து நான் வந்து சத்தி மசாலா தான் சேர்த்துக்கேன் இது வந்து ஒரு 1/2 பாக்கெட் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் மசாலா போட்டேன்னா கொஞ்சம் வந்து இந்த கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா திக்கு திக்கா ஆயிரும் கிரேவி பதத்துக்கு வந்ததுன்னா அப்போ நம்ம சுக்கா மாதிரியும் இல்லை கிரேவி மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லா இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா மூடி வைக்கலாம் நல்லா ஒரு கெட்டியாக ஒரு பதத்துக்கு வந்தோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் சூப்பர் வீடியோ பாருங்க 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு இது பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நான் நல்லா சுக்கா இப்படி தான் செய்யணும் என்னோடய சேனலை வந்து பிடிச்சிருந்தா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி